ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்ரிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி வந்து நாம் ஒரு புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த புளிக்குழம்பு ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய கிச்சனை ஒரு ஓவர் வியூவாக காமிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக அப்படியே பார்த்துருங்க. அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிங்க் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். அங்கேயே வச்சாலே தண்ணிலாம் அப்படியே ட்ராப் ஆகி ட்ரை ஆகிடும் நல்லா. அதுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கோம். அப்புறமா எங்களோட புளிக்குழம்பு ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் கபோர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ், ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாமி ரூம்னு தனியாக இல்லை, அதனால் கிச்சன்லேயே ஒரு கபோர்ட் தனியாக சாமி ரூமுக்குன்னு வச்சுருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் தால் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கபோர்ட், அவ்வளோதாங்க எங்கள் கிச்சன். அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வேணும்னா நாங்கள் வந்து வென்டிலேஷனுக்கு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் ஓப்பன் பண்ணால் நல்லா ஒரு ஃப்ரெஷ் ஏர் வரும், அதுக்காக தான். இப்போ நம்ம நம்மளோட புளிக்குழம்பு ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். முதல்ல இங்கே வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கோம், தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிள்ளை, வேக வச்ச சுண்டல், இது வந்து அரைக்கிறதுக்கான பொருள்லாம் வச்சுருக்கோம். தேங்காய், சின்ன வெங்காயம், பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அதாவது குழம்புக்கு தேவையான புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ வாங்க, வீல் கோ டு அவர் கிச்சன் ஸ்டவ் அண்ட் வீல் செக் அவுட் அவர் ரெசிபி. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காவை போட்டுடலாம். கத்திரிக்காவை நம்ம முன்னாடியே போட்டுடலாம், சொல்கிறது அது நல்லா வெந்துடும். ஸோ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், 200 ml ஆஃப் வாட்டர். நம்ம கொஞ்சம் கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன். இப்போ நம்ம இதில் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன். மஞ்சத்தூள் இப்போ எல்லா காயும் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த சுண்டலை இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு, காய் நல்லா ஒரு 50% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு.
வந்து கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆகட்டும், அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. நாம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய், வெங்காயம், சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, அந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டோம். இதை நாம் இந்த குழம்பில் போட்டுடலாம். மிக்சியில் அந்த தேங்காய் கொஞ்சம் ஊற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா தண்ணி ஊற்றி கடைச்சி ஊற்றிடலாம். நம்ம எப்பயுமே வந்து தேங்காய் மட்டும்தான் வந்து அரைச்சி ஊற்றுவோம். பட் இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோட அந்த சின்ன வெங்காயம், சீரகம், கடலைப்பருப்புலாம் அரைக்கிறதுனால செம்ம டேஸ்டாக, ப்ளஸ் உங்களுக்கு செம்ம ஸ்மெல்லாக சூப்பராக இருக்குங்க. டெலிஷியஸாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணாங்கிறதுனால இந்த டைமில் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா நீங்கள் எப்படியே இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் புளி தண்ணியும் ஊற்றணும். உங்களுக்கு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் புளி தண்ணியோடு நிறுத்திக்கலாம், இந்த தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக வேணும், அதனால் நாங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணுறோம். இதெல்லாத்தையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நம்ம புளி கரைசல் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா அது நம்ம ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் குழம்பு இன்னும் டைம் நல்லா கொதிக்கணும், நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். அப்புறமா நம்ம வடமும் தாளித்து இதில் கொத்திட்டால் நம்மளோட சூப்பரான சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். சிப்ரிதாஸ் கிரியேஷன் அப்படிங்கிற எங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்த நிறையா சேனல்ஸோட பேரை நான் வந்து இந்த டைமில் சொல்லணும்னு நினைக்கிறேன். யார் யார் எந்தெந்த சேனல் அப்படின்னா, மது சமையல், மெட்ராஸ் மோமோ டியூட்டி, கௌரி சமையலறை, அப்புறம் வந்து ஹோம் குக்கிங் சேனல், அம்மா சமையல், இன்றைக்கி என்ன சமையல், இந்த சேனல் எல்லாம் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலாக இருந்தது. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுனா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வடகம் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் அதனால் நொறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிள்ளை, அப்புறம் பெருங்காயம், இதை நம்ம இந்த குழம்புல கொட்டிடலாம். கொதிச்சிருக்கு. நம்ம இப்போ இதில் வச்சிருந்தோம் இல்லையா அந்த தாளிப்புக்கு, அதை வந்து கொட்டிடலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட சுண்டல் கத்திரிக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. நல்லா கம கமன்னு சூப்பராக ஒரு வாசத்தோடு இருக்குது. நம்ம ஊற்றின அந்த நல்லெண்ணெய், போட்ட வடகம் எல்லாத்தோட வாசமும் சேர்ந்து சூப்பராக டெலிஷியஸாக ஒரு டிஷ் நம்ம இன்னைக்கு பண்ணியாச்சு. இந்த டிஷ்ஷை, இந்த ரெசிபியை நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த பெல் அதுதான்.